Good morning, students. Today we can see poem 2, Our Kasharina Tree. It was written by Toru Dutt, a Bengali poet from the Indian subcontinent. She was very much fascinated by the tree and she explains her experience in her younger days in this poem. Shall we go to the poem? லைக் like a ஹியூஜ் பைத்தன் winding ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த rugged trunk indented டீப் வித் ஸ்கேர்ஸ் அப் to இட்ஸ் வெரி summit நியர் த ஸ்டார்ஸ் ஒரு பைத்தன் பைத்தன்னா மலைப்பாம்பு போல் அந்த மரத்தை வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டு அந்த மரம் ஃபுல்லாக வந்து அது அப்படியே சுற்றிட்டுருக்குதாம்மா இருக்குதாமா டீப் வித் ஸ்கேர்ஸ் அதனுடைய சுற்றி ஒரு கொடி சுற்றி இருக்கும்போது அதனுடைய தழும்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா இருக்க பிடிச்சது அந்த மாதிரி இருக்குன்னு அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ் அந்த மரம் வந்து ஸ்டாரை அளவுக்கு உயரமாக இருக்குது அதனுடைய சம்மிட்னா உச்சி அந்த உச்சி வரைக்கும் அந்த கொடியானது படந்துருக்குது அப்படின்னு எ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ த ட்ரீஸ் குட் லிவ் பட் கேலண்ட்லி த ஜைண்ட் வியர்ஸ் த ஸ்கார் அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹங் இன் கிரிம்சன் கிளஸ்டர் ஆல் த பவுஸ் அம் இது போல் அவ்வளோ ஜைஜான்டிக்காக ஒரு மரம் எங்கேயுமே இருக்காதோ பட் கேலண்ட்லி கேலண்ட்லி மீன்ஸ் அப்படியே கம்பீரமாக த ஜைண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹாங் அந்த பூ வந்து அப்படியே ஸ்கார்ஃப் கட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அதனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த பவ் அந்த பவுனா கிளை ஒவ்வொரு கிளையிலையும் அது அப்படியே கிரிம்சன் ரெட் அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷில் அவ்வளோ அழகாக அது வந்து பூத்துருக்காமல்

காத்தில் வரக்கூடிய அந்த மரம் அசையக்கூடிய அந்த சவுண்டு வந்து ஒரு பாட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இசை கேட்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சங் டார்க்லிங் ஃப்ரம் ஆர் ட்ரீ வயல்ட் மென் ரீபோஸ் அந்த மனிதர்கள்லாம் வந்து ரீ ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் இந்த நைட்டில் வந்து இந்த பூ அந்த மரத்தோட ச சத்தம் வந்து அவ்வளோ அருமையாக கேட்குது அப்படின்றாங்க வென் மை ஃபஸ்ட் கேஸ்மெண்ட் இஸ் வைட் ஓப்பன் த்ரோன் அட்ஜான் அடுத்த நாள் காலையில் நான் அந்த ஜன்னலை திறந்து விடியர் காலையில் ஜன்னலை திறந்து பார்க்கும்போது மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட் ரெஸ்ட் அப்படியே என் கண்கள் வந்து அந்த க கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் ஆன் இட்ஸ் க்ரெஸ்ட் க்ரெஸ் அந்த உச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தோட உச்சியில் ஒவ்வொரு சில சமயங்கள் பார்க்கும்போது எ கிரே பப்பூன் ஒரு கிரே கலரில் பப்பூன் மீன்ஸ் மங்கி ஒரு மங்கி வந்து சிட் ஸ்டாச்சு லைக் அ லோன் அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்கான் எதுக்காக அப்படின்னா வாட்சிங் த சன்ரைஸ் அப்படியே அந்த சன்ரைஸை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்க மாதிரி அது உச்சி கிளையில் உட்காந்துட்ருக்குது அப்படி வாயில் அண்ட் லோயர் பவுஸ் ஹிஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே இது மேலே உச்சியில் உட்காந்து சன்ரைஸை பார்த்துட்டுருக்க அதே சமயம் அதனுடைய குட்டிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழ் கிளைகளில் வந்து ஓடி ஆடி விளையாண்டுட்டுருக்கேன் அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெல் த டே கோகிலாஸ் அப்படின்போது குயில் மாதிரி ஒரு பறவை ஸோ அந்த பறவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாளை வந்து வாழ்த்துறதுக்காக அவ்வளோ அழகாக அங்கேயங்கி பாடிட்டுருக்கு அப்படின்றாரு அண்ட் டு தைய பாஸ்டர்ஸ் வெண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ் அந்த விடியற் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க அப்போ அந்த மாடு எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னா அப்படியே தூக்க கலக்கத்திலேயே ந நடந்து போயிட்டுருக்குது அப்படி இதையும் அவங்க வந்து அந்த ஜன்னலேருந்து பார்க்குறாங்க அண்ட் இந்த ஷேடோ ஆன் த பிராட் டேங்க் கேஸ் பை தட் ஹோர் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வேஸ்ட் த வாட்டர் லில்லீஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மேஸ்ட் அப்படியே அந்த மர நிழலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க் கேஸ்ட் அதனுடைய நிழல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மரம் ஃபுல்லாக வந்து அந்த பனியோட எல்லாம் அப்படியே போத்தன மாதிரி இருக்குது ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஷ் இது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது இந்த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மேஷ் அந்த வாட்டர் லில்லிஸ் அந்த அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியில் அந்த வாட்டர் லில்லீஸ்லாம் அவ்வளோ அழகாக பூத்துருக்கோம் அவ்வளோ அந்த நிறையா லில்லீஸ் பூத்தது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்னோ வந்து அப்படியே கவர் பண்ண ஏரியவே கவர் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அந்த அழகை வர்ணிக்கிறாங்க ஸோ அப் டு திஸ் ஐ எம் ஸ்டாப்பிங் த போயிம் ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் வீ கேன் சி த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ